அம்மா வணக்கம். இப்போ தான் கோயில் போயிட்டு வந்தேன், சண்டி ஆகும் போயிட்டு வந்தேன், இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு. அதான் அம்மா கிட்டே நம்ம இந்த வீடியோ நல்ல விஷயம் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ரெக்கார்டிங் போடுறேன். என் வீட்டுக்காரருக்கு வந்து இந்த சிங்கப்பூரில் வந்து அவருக்கு ஸ்கின் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நான் ரொம்ப அழுதேன். அப்புறம் அந்த நகத்தை எடுத்தாங்க, நகத்தை அப்புறம் விரலையும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விரலை எடுக்கணும்னு சொல்லும் போது எனக்கு அந்த மனசு எனக்கு இது பண்ணி வரல. அதனால் அம்மாவுக்கு நான் ஃபோன் அடித்தேன். அதே நேரத்தில் அம்மாவும் சொன்ன நல்லா ஆகிடும்னு சொன்னீங்க, நல்லா ஆகிடும். அப்போ நீ வந்து மாரியம்மனுக்கு ஒரு வேண்டுதல் வைக்க சொன்னீங்க, வச்சேன் நான் வேண்டுதலை. ஸோ அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரரையும் வந்து இங்கே சிங்கப்பூரில் நான் இருக்க வைக்கல. நான் அவரை ஊருக்கு அனுப்பிட்டேன். அங்கே ஒரு சித்தர் வைத்தர் மூலமா ஒரு 2 மாதம் அங்கே இருந்து வந்தார். அதே போல் இருந்து வந்துட்டு இப்போ சிங்கப்பூருக்கு வந்த பிறகு இப்போ நாங்கள் போய் திருப்பி போய் ஸ்கேன் பண்ணணும். போய் ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஸ்கின் கேன்சர் இல்லை அப்படின்னு டாக்டர் நல்ல விஷயத்த சொன்னாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததும்மா. அதான் அம்மாவுக்கு நான் உடனே இந்த வீடியோ நான் போடுறேன். அப்போ அவருக்கு ஸ்கின் கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அம்மா வந்து அம்மாவோட வாக்கு, அம்மாவோட அருள் வாக்கு வந்து அவர் சக்தி வாய்ந்த வாக்குமா. ஸோ ரொம்ப நன்றிம்மா. இப்போ என் வீட்டுக்காரருக்கு இப்போ இந்த ஸ்கின் கேன்சர் இந்த 2 மாதத்தில் 2.5 மாதம் இருக்குமா. ஸோ மொதல் அவங்க சொன்னானுங்க கேன்சர் இருக்குது, வெட்டணும் வரல அப்படின்னு. இப்போ அதே டாக்டர் வெட்ட வேணாம், கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டானுங்கம்மா. ஸோ ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி உங்கள் உதவிக்கு. அன்னபூர்ணி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அன்னபூர்ணி அம்மாவோட வாக்கு வந்து அவங்க சொன்னாங்கன்னா அது அப்படி நடக்குதுமா. ஸோ தெய்வசக்திம்மா ரொம்ப நன்றிம்மா.